வணக்கம். சமீப காலமாக இந்த யூடியூப் சேனலில் விதவிதமான செய்திகள் நம்மை வியக்க வைக்கின்றன, பயமுறுத்துகின்றன, பதற வைக்கின்றன. அதெல்லாம் ஏன் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. அது அந்த செயல்பாடுகள் நம்மை என்ன செய்கின்றன என்று சொல்கிறேன். பொதுவாக குழந்தை பருவம் என்பது கிடைக்க முடியாத ஒன்று. எத்தனைமே என்றாலும் மீண்டும் அந்த பருவத்தை நாம் அடைய முடியாது. அந்த குழந்தை பருவத்தில் அவர்கள் குழந்தைகளாக மட்டும் இருக்க நாம் அனுமதிக்க வேண்டும். திரும்ப சொல்லுகிறேன், குழந்தை பருவத்தில் குழந்தைகளுக்கு வேண்டியதை வாங்கி தரலாம், வேண்டிய அறிவுரைகள் சொல்லலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் அவர்களை குழந்தைகளாக இருக்க விட வேண்டும். தற்காலத்தில் மட்டுமில்லை, எங்களுடைய நயச்சு மன்றத்தில் நான் பார்த்துருக்கிறேன், தங்கள் பிள்ளை ஏதாவது செய்து மேடையில் பேச வேண்டும் என்பதற்காக அந்த குழந்தைகளை தயார் செய்து கொண்டு வருகின்ற அந்த பெற்றோர்களை பார்த்து நான் வியப்படைவேன். சிலர் தரமான செய்திகளை சொல்லி தங்கள் பிள்ளையின் வாயால் அதை சொல்ல வைப்பார்கள், பாராட்டு பெறுவார்கள். ஒரு நகைச்சுவையை கூட ஒரு குழந்தை சொல்லுகிற போது இனிமையாகத்தான் இருக்கும், கேட்க அருமையாக இருக்கும். ஆனால் அந்த குழந்தையை திரும்ப 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 பாடகப்படுத்தி நீ போய் சொல்ல வேண்டும், நீ போய் சொல்ல வேண்டும், நீ போய் சொல்ல வேண்டும் என்கிற போது அச்சம் மெழுற அந்த குழந்தை மேடைக்கு வருகிற போது மக்களையோ மற்றவர்களையோ பார்க்காமல் பயத்தோடு தன் தாய் தந்தையரை பார்க்க அவர்கள் அங்கிருந்து மிரட்டி கொண்டே இருப்பார்கள், சொல்லு சொல்லு. அந்த குழந்தை சொல்லி முடித்த பிறகு பரிசு பெறுகிற போது அதனுடைய மனதில் ஒரு பெரிய பாரம் நீங்கியது போல் இருக்கும். இதை காட்டிலும் எனக்கு இன்னொரு அனுபவம். ஒருவர் தன்னுடைய குழந்தையை கூட்டு வந்தார். இந்த குழந்தைக்கு எல்லா நாட்டினுடைய கொடியை பற்றி தெரியும். நீங்கள் இந்தியாவில் எந்த ஊரை சொன்னாலும் அந்த தலைநகரத்தை சொல்லும். இது சொல்லிக்கிட்டு இருக்கப்ப அந்த குழந்தை அங்கனுக்குள்ளே ஒரு பட்டாம்பூச்சி பறந்ததை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. இவர் அந்த குழந்தையை ஒரு கிள்ளு கிள்ளி வச்சார். நாங்கள் பார்க்குறோம், சொல்லு, பீகாரின் தலைநகர்ந்தது சொல்லு. குழந்தை அப்படியே டக்குன்னு சொல்லிச்சு. அதுக்குள்ளே பட்டுப்பூச்சி பறந்து போயிடுச்சு. அது என்ன, இது என்ன, இது என்ன? அப்புறம் நான் அவரை கூப்பிட்டு சொன்னேன், பாருங்க, அந்த குழந்தைக்கு வேண்டியது பீகாரினுடைய தலைநகரோ தமிழ்நாட்டினுடைய தலைநகரோ மற்றதோ இல்லை. அது தெரிஞ்சுக்கிற காலத்தை தெரிஞ்சுக்கிற போது இல்லைங்க, அப்படி இல்லை. இப்போவே கின்னஸ் சாதனைக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். கின்னஸ் சாதனை பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ண போகிறீங்க? கின்னஸ் சாதனை பண்ணவங்க எல்லாருமே சாதனைகளில் பெரியாள வந்துட்டாங்களா? அது அந்த குழந்தையின் மனதில் கின்னஸ் சாதனை பண்ண வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட வேண்டுமே தவிர நாம் போட்டு திணிக்கக்கூடாது. இப்போ சில இதில் பார்க்குறேன் நான், இந்த குழந்தைகள் வந்து பெரியாளுக மாதிரி பேசுகிறாங்க, பேச வைக்கிறாங்க. அந்த குழந்தை சொல்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னு அந்த குழந்தைக்கே தெரியாது. அதை பார்த்து பார்க்குறோம். ஏன், நான் ஒரு தொலைக்காட்சியிலே பார்த்து ரொம்ப வியப்படைவேன். கோபம் கூட வரும் எனக்கு. ஒருத்தர் வந்து அந்த குழந்தைகளோட பேசுகிறோம்ட்டு அந்த குழந்தைகிட்ட, என்னப்பா உங்கள் அப்பா அம்மா என்ன செய்வாங்க இப்படி அவர் கேட்ட உடனே உடனே ஒரு சிரிப்பலை எல்லா இடத்துலையும் எழுது. அந்த குழந்தை உடனே என்னவோ சொல்லுது. உடனே இவர் அதுக்குள்ளே அதை காட்டிலும் மோசமான ஒரு வார்த்தையை பேசுகிறாரு. எங்களுடைய நயச்சு மன்றத்தில் யாராவது தவறாக பேசுனா நான் உடனே கண்டித்து உட்காருக்கேன், போதும் போதும், இதுக்கு மேலே பேச வேண்டாம் அப்படிமே. ஏனென்றால் அவர்களுடைய உலகத்துக்குள்ளே நாம் போகாமல் இருக்கணும். அவர்களுக்கான உலகத்துக்குள்ளே போகிறதா இருந்தால் நாம் குழந்தையாக மாறினா தான் போக முடியும். அதுதான் உண்மையும் கூட. அவர்கள் வந்து சொல்லுகின்ற செய்தியை ஆச்சரியத்தோடு கேட்டு பாருங்கள் எப்படி இருக்கும். அவர்களுக்கு அந்த புத்தகத்துக்கு நடுவே இருந்த அந்த ஒரு மயில் குட்டி போடுமோ என்று நான் ஒரு காலத்தில் நினைத்தேனே, அதேபோல் இன்றைக்கும் அவர்களுக்கு வியப்பிருக்கிறது. நம் வீட்டு குழந்தைகள் நம்மிடத்தில் வந்து தமிழில் முதல் எழுத்து ஆனாவா என்று சொன்னவுடன் அவர்கள் வியப்பதைப் போல நாமும் வியந்தால் அவர்கள் மகிழ்வார்கள். அதனால்தான் அப்துல் ரஹ்மான் சொன்னார், எப்படி சொன்னார் என்றால், புத்தகங்களே குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள் அப்படின்னார். இந்த கவிதை உங்களுக்கு புரியுதான் தெரில. குழந்தைகளே புத்தகங்களை கிழித்து விடாதீர்கள் அப்படி தானே சொல்லுவோம். அவர் சொல்கிறாரு, புத்தகங்களே உங்கள் தத்துவ முத்துக்களால் குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள். குழந்தைக்கு பொம்மை வாங்கி கொடுத்தேன், ஒரு வாரம் ஆயிற்று,
பொம்மைக்கு ஏதுமாகவில்லை, எனக்கு கவலையாக இருந்தது. ஒரு தந்தை சொல்கிறான், எனக்கு குழந்தை பொம்மை வாங்கினோடனே கழுத்து எடுத்துக்கணும், ஒடிக்கணும், குத்தணும், பொட்டு வைக்கணும், சல்லகட்டு என்ன மாதிரி பண்ணணும், பேசாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? நம்ம எல்லாவற்றையும் வாங்கி கொடுத்துட்டு வாங்கிட்டு அது தொடாத, இதை வைக்காத, இதை பார்க்காத என்று சொன்னால் என்ன லாபம்? குழந்தைகளை அவர்கள் உலகத்துக்குள் விடுங்கள், அவர்களாக வளரட்டும். சந்தேகம் வரும்போது அவர்கள் கேட்குற போது நீங்கள் தயக்கமில்லாது சொல்லிக் கொடுங்கள். நிச்சயமாக அவர்கள் உங்களுடைய புகழை உருவாக்கி காட்டுவார்கள். அந்த குழந்தைகளால் நீங்கள் பெருமை பெறுவீர்கள், இப்போதல்ல பிற்காலத்தில். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க, பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.